கொடைரோடு அருகே 100 ஆண்டு பழமையான காளியம்மன் பகவதியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பொட்டிசெட்டிப்பட்டியில் 100 ஆண்டு பழமையான சக்தி விநாயகர் பாலமுருகன், காளி பகவதியம்மன், பொன்னல மாரியம்மன், காத்தாளம்மன், வேம்பலையப்பன், வெள்ளிமலை ஆகிய தெய்வங்களின் மகா கும்பாபிஷேக விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. விழாவில் கோவிலில் யாகசாலை பூஜைகள் தீப ஆராதனை செய்து வழிபட்டன. நேற்று புதன்கிழமை யாகசாலை பூஜைகள், பரிவர்த்தனைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று வியாழக்கிழமை கோவில்களில் சிறப்பு பூஜைகள், தீப ஆராதனை செய்து பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோவில்களில் கோபுரத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு சென்னை, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை உட்பட பல ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர்.